ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீடியா டெக் வந்து லான்ச் பண்ண ப்ராசஸரை பற்றி தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராசஸரை பற்றி எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லிடுறேன், ஈஸியாக உங்களுக்கு புரியறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸர்னா என்ன, இது வந்து ஃபோனில் பயன்படுத்துகிற ஒரு விஷயம். உங்கள் ரேமு அதெல்லாம் நம்ம சொல்கிறோம் தானே, அதை தாண்டி வந்து முக்கியமானது வந்து இந்த ப்ராசஸர் தான். இந்த ப்ராசஸர் வந்து என்ன பண்ணும் பேசிக்கலாக அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஏதாவது இப்போ ஃபோனை வந்து ஆன் பண்ணுறோம், இல்லை வந்து ஃபோனில் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம், டைப் பண்ணுறோம், ஆப்ஸ் எல்லாத்துக்குமே மெயின் திங் வந்து இந்த ப்ராசஸர் தான். ஒரு ஃபோன் ஒரு ஃபோனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ப்ராசஸர் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த ப்ராசஸரை வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண இந்த மீடியா டெக் கம்பெனி. ஸோ இவங்க லான்ச் பண்ண ப்ராசஸரை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஏன் மீடியா டெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு காரணம் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 9. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்மி வந்து ரீசெண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெட்மி நோட் 9 அப்படின்ற ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லான்ச் பண்ண ஃபோன் வந்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து ரெட்மி ஃபோன்ஸ் வந்து நீங்கள் முன்னாடியிலேருந்தே பயன்படுத்திட்டு இருக்கீங்க, சயோமி அந்த மாதிரி ஃபோன்ஸ் எல்லாம் நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், அது வந்து எப்போதுமே ஸ்னாப் டிராகன் தான் ப்ராசஸராக வந்து பயன்படுத்தும். ஸ்னாப் டிராகன் 765, 665 அந்த மாதிரி ஸ்னாப் டிராகனை தான் ப்ராசஸராக ரெட்மி வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கிற ஒரு விஷயத்தில் புதுசாக வந்து ரெட்மி நோட் 9ல வந்து புதுசாக வந்து இந்த மீடியா டெக் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு காரணம் இதை பற்றி பேசுறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீடியா டெக்கில் வந்து ரெண்டு ப்ராசஸர் வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ ஒன்று வந்து G80. ஸோ அந்த G80 ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிப்ரவரி மாதிரி லான்ச் ஆயிருக்கு. அதுவே G85 வந்து இந்த ரெட்மி நோட் 9 கூட சேர்ந்து வந்து இந்த ப்ராசஸரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் வந்து ரெட்மி வந்து இந்த ப்ராசஸரை எடுத்திருக்கு, அதே மாதிரி இந்த ப்ராசஸரில் அப்படி என்ன புதுசாக ஒரு விஷயம் எல்லாமே என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்க, ஸோ அதை பற்றி எல்லாமே வந்து நம்ம பேசிக்கலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸரை பற்றி சொன்ன ஒரு விஷயமே ஏன் இதை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 9 சீரீஸ்லேயே ரெட்மி நோட் 9 ப்ரோனும் அதே மாதிரி ரெட்மி நோட் 9 மேக்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ஃபோனுமே போன மாதம் மார்ச்ல வந்து லான்ச் ஆச்சு. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன்லேயும் ஸ்னாப் டிராகன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரெட்மி வந்து ரெட்மி நோட் 9ல வந்து புதுசாக இந்த ப்ராசஸர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதுதான் அந்த காரணம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராசஸரில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு ப்ராசஸர் நான் சொன்ன மாதிரி தான் இந்த மீடியா டெக் வந்து ரிலீஸ் பண்ண ஹெலோ G80, G85 அப்படின்ட்டு ரெண்டு ப்ராசஸர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ G80 வந்து பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரியில் லான்ச் ஆயிருச்சு, G85 வந்து இப்போ ரெட்மி நோட் 9 கூட லான்ச் ஆச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து இது ரெண்டுலேயும் என்ன டிஃப்ரென்ஸு, அதே மாதிரி G85 வந்து ஏன் வந்து ரெட்மி சூஸ் பண்ணியிருக்கு, ஸோ அதை பற்றியும் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டோட டிஃப்ரென்ஸு இல்லை சிமிலாரிட்டிஸ் அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராசஸரில் வந்து யூஸ் பண்ணுற டெக்னாலஜி வந்து பார்க்கணும். ஸோ இந்த G8 இல்லை G85 இது ரெண்டுலேயுமே ஒரே டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது 12 நானோமீட்டர் ஃபின்ஃபெட் டெக்னாலஜி. ஸோ இந்த 12 நானோமீட்டர் ஃபின்ஃபெட் டெக்னாலஜினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ ஒரு ப்ராசஸர் அப்படின்னா அதுக்குள்ளே வந்து லட்சக்கணக்காக வந்து டிரான்சிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து இருக்கும், எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட். ஸோ அந்த டிரான்சிஸ்டர்னு சொல்கிற அந்த விஷயம் வந்து இதில் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். மதர் போர்டு அதெல்லாம் சொல்கிறாங்க, அதில் வந்து சின்ன சின்ன டிரான்சிஸ்டராக வச்சு அது மூலிமா வந்து ப்ராசஸிங் வந்து அதிகம் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிரான்சிஸ்டரோட சைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்கிறது தான் இந்த 12 நானோமீட்டர். ஸோ நானோமீட்டர் அப்படின்னா 10⁻⁹. ஸோ 10⁻⁹னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து 100 அப்படின்னா இதை வந்து 10⁻2 சொல்லலாம், அதாவது 10 ஸ்கொயர். அதே 10,000 அப்படின்னா 10³, 10 × 10 × 10. ஸோ அந்த மாதிரி 10⁻⁻ போச்சுன்னா 1/, அதாவது 1/10 அப்படின்னா அது 10⁻⁹ அந்த மாதிரி போகும். அப்போ 10⁻⁹னா 1/1000 கீழே வந்து கிட்டத்தட்ட 9 ஜீரோஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா 0.0லேருந்து ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கிற டிரான்சிஸ்டர் தான் இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற இந்த 12 நானோமீட்டர். அடுத்தது வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஃபின்ஃபெட். ஸோ இந்த ஃபின்ஃபெட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து
FET வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்ட் எமிட்டிங் டிரான்சிஸ்டர். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒண்ணுமே இல்லை, நார்மலா வந்து நம்ம பயன்படுத்துற டிரான்சிஸ்டர்ஸ் தான். இது வந்து இன்னும் எலக்ட்ரிக்கலா போனோம் அப்படின்னா மாஸ்ஃபெக்ட் இது இதுன்னு ரொம்ப அதிகமா போகும். ஸோ பேசிக்கலா பாத்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஒரு 3D டிரான்சிஸ்டரா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, டென்சிட்டி வந்து அதிகமா இருக்கும், கரண்ட் டென்சிட்டி, ஸ்பேஸ் டென்சிட்டி, உங்களுக்கு வந்து பவர் கன்சம்ப்ஷன் வந்து கம்மியா வந்து இது எடுக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியா புரியணும் அப்படின்னா, உங்க போன்ல இருக்க சார்ஜ் வந்து இது கம்மியா எடுத்து ப்ராசஸிங் வந்து பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து வீடியோஸ் குவாலிட்டிஸ் அதெல்லாமே இது வந்து நல்லா வந்து இந்த ப்ராசஸர்னால பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும் சிம்பிளா சொல்றதுக்காக இந்த விஷயம் மட்டும் நீங்க இந்த டெக்னாலஜியை பத்தி நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதான் வந்து இந்த ரெண்டு ப்ராசஸர்லயுமே ஃபர்ஸ்ட் பயன்படுத்துற டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும். இப்ப நம்ம வந்து அடுத்தது வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராசஸருக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்ம் கார்டெக்ஸ். ஸோ ஆர்ம் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி கார்டெக்ஸ் கோர்னு வாங்க. ஸோ இதுல வந்து எப்படின்னா, எஃபிஷியன்சிக்குன்னு தனியா வந்து ஒரு ப்ராசஸர் ஒரு சிப்பு மாதிரியும், அதே மாதிரி வந்து பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து தனியாகவும் ஒரு சிப்பு மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸர் வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, 2+6 பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு இது ஐசி வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா, அது வந்து பர்ஃபார்மன்ஸுக்காக, அதாவது ஃபோன் பர்ஃபார்மன்ஸு, கேமரா, ஸ்க்ரீனு, ஸோ அது சம்பந்தமா பண்றதுக்கு வந்து அந்த ரெண்டு பர்ஃபார்மன்ஸ் கோரையும், அதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற 6 கார்டெக்ஸ் அதாவது கோர் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி, பேட்டரி எஃபிஷியன்சி, உங்க பேட்டரி வந்து எப்படி கன்சம் பண்றது, ஸோ அதுக்காக அந்த ரெண்டையும் வச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து இன்னும் உங்களுக்கு வந்து இன்னும் தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெண்டு பர்ஃபார்மன்ஸ் நான் சொன்னதானே, அது வந்து பயன்படுத்துறது வந்து A75 ப்ராசஸர். ஸோ A75 ப்ராசஸர் ரெண்டு வந்து இந்த ப்ராசஸருக்குள்ள இருக்கு, அதாவது G80 இல்லைனா G85, ஹலோ இந்த ரெண்டு ப்ராசஸருக்குள்ள இருக்கிற ப்ராசஸிங் யூனிட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ அதுல வந்து பர்ஃபார்மன்ஸ்க்காக வந்து இந்த ரெண்டு A75 வச்சிருக்காங்க, அதுவே வந்து எஃபிஷியன்சிக்காக வந்து A55 வந்து 6 வச்சிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த A75 இருக்கட்டும், இந்த A55 கிளாக் ஸ்பீடு. ஸோ கிளாக் ஸ்பீட்னா முதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயம் வந்து கொடுக்குறீங்க உங்கள் ப்ராசஸர் இல்லை உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் நார்மலாக இப்போ ஒரு வேலை வந்து செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இதை வந்து எவ்வளோ சீக்கிரமாக வந்து செய்யுது, ஒரு சைக்கிளை வந்து முடிக்கிறதுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் எடுக்குது, அதை சொல்கிறது தான் இந்த கிளாக் ஸ்பீடு. ஸோ அதான் பேசிக்கலாக இந்த கிளாக் ஸ்பீட்னா எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்கள் ஃபோனில் வந்து இப்போ நீங்கள் கேமரா வந்து ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கேமரா தான் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா மில்லியன் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ், நிறைய டிரான்சிஸ்டர்ஸ் வந்து ஒரு ஸ்விட்ச் ஆன் ஆஃப் இது அது ப்ராசஸிங்கு, உங்களுக்கு வந்து செல்ஃபி அந்த கேமரா ஆன் ஆனும், அதே மாதிரி முன்னாடிக்கு வியூவு பிக்சல்ஸு, ஸோ எல்லாம் வரும்போது அது எல்லாத்தையுமே எவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு வராது. ஸோ அதை சொல்கிறது தான் இந்த கிளாக் ஸ்பீடு அப்படின்வாங்க. ஸோ இங்கே வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்கிறத இதோட கிளாக் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 2.0 GHz. ஸோ இந்த கிளாக் ஸ்பீடை வந்து ஏன் GHz அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 10^9 தான் வந்து இதோட GHz. ஸோ GHz பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ கேமரா வந்து தொடுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 GHz, அதாவது உங்களுக்கு வந்து ஒரு 2×10^9 சைக்கிள்ஸ் பர் செகண்ட்ல வந்து இது வந்து வேலை செய்யும். அதாவது கிட்டத்தட்ட 20 கோடி 200 கோடி அந்த நம்பர் வேணாலும் கீழே போடுறேன். ஸோ அவ்வளோ ஸ்பீடில் வந்து இது வந்து அவ்வளோ ஸ்பீடை வந்து உங்களுக்கு வந்து இதோட அந்த நீங்கள் கொடுக்குற ஒர்க்கை வந்து இந்த ப்ராசஸர் வந்து அவ்வளோ ஸ்பீடாக வந்து பண்ணும். அதான் நான் சொன்ன 2×10^9, ஸோ 10^8. ஸோ அவ்வளோ ஸ்பீடுனா உங்களுக்கு வந்து அது வந்து செகண்ட்ஸு பர் சைக்கிள். ஸோ ஒரு சைக்கிள் வந்து பண்ணுறக்கு அவ்வளோ செகண்ட்ஸ் தான் எடுக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப 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 ஸ்பீடு. ஸோ அதான் வந்து பேசிக்கலாக பர்ஃபார்மன்ஸை பற்றி இருக்கிற கார்டெக்ஸ், அதாவது A75. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதோட எஃபிஷியன்சி, அதாவது பேட்டரி மற்ற விஷயத்துக்கு எல்லாமே A55 வந்து 6. ஸோ இந்த 6 கிளாக் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 1.8 GHz. இங்கே ஏன் கம்மின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 6 இருக்குது. ஸோ 6 என்ன கார்டெக்ஸ் அர்த்தம் இல்லை நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் வந்து மல்டிபிள் டைம் நீங்கள் வந்து இப்போ ஒரு ஆப்ஸ் வந்து திறக்கிறீங்க, அதே மாதிரி உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் வந்து இப்போ டவுன்லோட் போட்டு ஃப்ரண்ட்டில் வேறு ஆப் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா,
இந்த ப்ராசஸர் தான் அந்த வேலையை வந்து தனித்தனியாக பிரித்து அதோடய வேலையை வந்து உங்களுக்கு சீக்கிரமாக பண்ணும். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து உங்கள் ஃபோனில் இருக்கிற ரேமு. ஸோ ரேம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மெமரியை வந்து கொடுத்துட்டே இருக்கும். அதாவது இந்த விஷயத்தை செய்யும், இந்த விஷயத்தை செய்யும் கொடுத்துட்டே இருக்கிறது. அது வந்து அந்த குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் எனக்கு வந்து இவ்வளோ பவர் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பண்ணும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே உங்கள் ஃபோனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ப்ராசஸர் தான். ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ ஏன் இந்த கார்டெக்ஸ் இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஏன் பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி G80 இருக்கட்டும், G85 ப்ராசஸராக இருக்கட்டும், இந்த ரெண்டு ப்ராசஸ்லையுமே இந்த 2+6 அரேஞ்ச்மெண்ட் வந்து காமனாக தான் இருக்குது. அது ரெண்டுலேயுமே எந்த டிஃப்ரென்ஸுமே புதுசாக வந்து இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து இதே ப்ராசஸரில் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, GPU. ஸோ GPUனா முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட். ஸோ நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும், என்னடா கிராஃபிக்ஸ் எல்லாம் ஃபோனில் இருக்குமா அப்படின்னா, இதில் வந்து இருக்கும், ஆனால் வந்து இன்டெகிரேட்டடாக இருக்கும், ஒரு என்விடியா ஸோ அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பெருசாக இல்லாமல் இன்டெல் ரொம்ப குட்டியாக இருக்கிற ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு தான் இதில் வந்து இருக்கும். ஸோ GPU. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு ப்ராசஸர்லையுமே யூஸ் பண்ணுற GPU வந்து பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒன்றே தான். ஸோ அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ARM தான். ஸோ அவங்கள அதே கம்பெனியில் இருக்கிற மாலின்ட்டு சொல்கிற ஒரு ப்ராசஸரை, ஒரு GPU தான் பேசிக்கலாக வந்து இது ரெண்டுலேயுமே பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலி G52 MC2. ஸோ இது வந்து ஏன்னா இது வந்து கரெக்டாக சொல்லுவேன், ஏன்னா நிறைய இது வந்து இருக்குது. ஸோ இது வந்து பேசிக்கலாக இந்த ரெண்டு ப்ராசஸர்லையுமே இருக்குது, G80 G85 ரெண்டுமே சேம். ஆனால் வந்து இதில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி. அதாவது இப்போ கிராஃபிக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் கேம்ஸ் ஆடுறீங்க அப்படின்னா, அதில் வந்து உங்களுக்கு விஷுவலாக பண்ணணும், இல்லை ஒரு குறிப்பிட்டமான நீங்கள் ரொம்ப டாப் அண்ட் கேம்ஸ் எல்லாம் போகிறீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து உங்கள் ஃபோனோட ப்ராசஸர் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து வேலை செய்யணும். நீங்கள் வந்து கேம்ஸ் எல்லாம் விளையாடுறீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஏன்னா உங்கள் ஃபோன் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பவரை இது வந்து கன்சம் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அந்த அவுட்புட் வந்து இது வந்து ரொம்ப சீக்கிரமாக கொடுக்கறது. ஸோ அந்த ஃப்ரீக்குவன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, G80 வந்து ஆக்சுவலாக 950 MHz தான். அதுவே வந்து நீங்கள் வந்து G85 வந்து 1000 MHz. ஸோ அந்த ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து இந்த ரெண்டு ப்ராசஸர்லேயுமே இருக்குது. ஸோ அது ஒரு விஷயம் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்கணும். ஸோ இதனால என்ன சேஞ்சஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ராசஸிங் ஸ்பீடு வந்து G85 வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் வென் கம்பேர்ட் டு G80. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஃபைனலாக வந்து நீங்கள் இதே இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீடியா டெக்கோட ஹைப்பர் இன்ஜின்ஸ். ஸோ இந்த ஹைப்பர் இன்ஜின்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை, இது வந்து உங்களுக்கு குவாலிட்டி, இமேஜ் குவாலிட்டி வந்து நல்லா கொடுக்கும். அதே மாதிரி பவர் கன்சப்ஷனு, ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ஸு. ஸோ அந்த உங்கள் ஃபோன் இருக்க மற்ற விஷயம் எல்லாத்தையுமே இது வந்து ஈக்குவலாக உங்களுக்கு பிரித்து உங்கள் ரேம் வந்து எல்லாத்தையுமே இது வந்து நல்லா பண்ணும். ஸோ அப்படின்ட்டு வந்து மீடியா டெக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸரை பற்றி இருக்கிற சிமிலாரிட்டிஸ், அதே மாதிரி டிஃப்ரென்ஸ். ஸோ சிமிலாரிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இதோட டெக்னாலஜி வந்து சேம் தான், உள்ளே பயன்படுத்துகிற ஸ்ட்ரக்சர் அதாவது 2+6 கார்டெக்ஸ் அதுவும் எல்லாமே சேம் தான். ஆனால் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற கிராஃபிக்ஸ். ஸோ கிராஃபிக்ஸ்லேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த ப்ராசஸர் ரெண்டு ப்ராசஸருமே ஆக்சுவலாக கேமிங் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இந்த ப்ராசஸர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனாலும் பார்த்தீங்கன்னா G85 வந்து ப்ராசஸிங் ஸ்பீடு அதெல்லாமே கேமிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் இது. அடுத்தது வந்து ஃபைனலாக இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்னாலஜி அதாவது இந்த ப்ராசஸர் வந்து எந்த ஃபோனுமே இது வரைக்கும் பயன்படுத்தவே இல்லை. நீங்கள் ஐஃபோன்ஸாக இருக்கட்டும், சாம்சங், ஒன் ப்ளஸ், உங்களுக்கு தெரிஞ்ச டாப் பிராண்ட்ஸ் எதுவுமே இந்த ப்ராசஸர் வந்து பயன்படுத்தலை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரெட்மி வந்து இந்த ப்ராசஸர் வந்து பயன்படுத்தியிருக்கு. ஸோ இதோட என்ன சொல்கிறது, ஒரு டெஸ்டிங்காக இருக்கட்டும், இது எப்படி வேலை செய்யும் அது வந்து யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஸோ இதுக்கு வந்து இவங்க பண்ண ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லான்ச் பண்ணும்போது அனுபு 2 benchmark. ஸோ இதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து டெஸ்ட் பண்ணி அவங்களோட ப்ரூஃப் வந்து சொல்கிற மாதிரின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அவங்க வந்து ஆக்சுவலாக ப்ரூஃபில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெலோ ப்ராசஸர் அதாவது G85 வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்னாப்ட்ராகன் 665 விட கிட்டத்தட்ட 21% வந்து ஸ்பீடாக வந்து வேலை செய்யும், அதே மாதிரி ப்ராசஸிங் ஸ்பீடு எல்லாமே ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷன் மாதிரி வந்து இந்த லான்ச் அப்போ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சொன்னது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா,
இன்னும் வந்து அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்மே ஆகலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வாங்கி நிறைய பேர் யூஸ் பண்ணி அதே மாதிரி சில பேர் இந்த ஃபோன்ஸ் எல்லாம் வாங்கி ரியலாகவே டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதாவது ரெண்டு ஃபோன்லேயுமே ஆப்ஸ் எது ஒரே டைமில் தொடுவாங்க, ரெண்டு ஃபோனில் கேம்ஸ் ஆன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஃபோனை எடுத்து நீங்கள் இப்போ பப்ஜி ஓப்பன் பண்ணுறீங்க, அதே நீங்கள் இப்போ ஐஃபோன் 11 வந்து பப்ஜி ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ஐஃபோன் 11 இருக்கிற பப்ஜி வந்து ஸ்பீடாக உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும், ஒரே நெட்டு எல்லாமே இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி டெஸ்டிங் எல்லாம் பண்ணி தான் ஃபைனலாக வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் இதெல்லாமே நம்ம வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதான், ஸோ இதுதான் பேசிக்கலாக இந்த ப்ராசஸரை பற்றி. ஸோ ஹோப்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட் உங்களுக்கு மீட் பண்ணேன். ஸோ டில் தென் ப்ளீஸ் ஃப்ரம் கே ஸ்கொயர், பை.